எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கேலிக்கூத்துகள் அத்தனையும் நம்ம எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஊடகங்கள் வழியா படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே நம்ம இருக்க போறோமா அப்படிங்கிற வினாவை இந்த காணொலி மூலமா நான் உங்களுக்கு முன்வைக்க போறேன். இன்னைக்கு பொதுமக்கள் நலன் சார்ந்த ஒரு சில போராட்டங்களை ஒரு சில போராளிகள் களத்தில் நின்று அதை முன்னெடுத்தாலுமே கூட, ஒரு பல லட்சம் பேர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒரு சில 100 பேர் மட்டும்தான் அந்த போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களையும் கூட பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியாக மத ரீதியாக பிரித்து வச்சு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மத்திய அரசாங்கமும், மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளும். இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த கட்சிக்கு மாற்று கட்சியா அடுத்தது இந்த மக்கள் காங்கிரஸ் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. காங்கிரஸ் மட்டும் என்ன நல்ல கட்சியா? அன்னைக்கு ஈழத்திலே அவ்வளவு பெரிய இனப்படுகொலையை நடத்தி நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளை, இத்தாலியிலேருந்து வந்த ஒரு பெண்ணின் ஒற்றை தாலிக்காக எத்தனை தாலி நம் தமிழ் பெண்களின் தாலி அறுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவன் இல்லைனா அவன், அவன் இல்லைனா இவன்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறதால தான் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய எந்த ஆட்சியாளர்களும் நமக்கான நலன் சார்ந்து சிந்திக்கிறதே இல்லை. ஒரு முறையாவது நாம் எல்லாம் இந்த 4வது தலைமுறையை சார்ந்த நாம் எல்லாருமே கொஞ்சம் நம்முடைய அறிவை உபயோகப்படுத்தி நம்மை ஆளக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்பதை உணர்ந்து நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் என்னை போன்றவர்களின் ஆவல். தொடர்ச்சியாக இதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது யாரும் பிறக்கும் போதே போராளியாக பிறக்கிறது இல்லை, பிறக்கும் போதே தலைவராக பிறக்கிறது இல்லை. அவரவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களின் அடிப்படையிலே, அவரவர்களின் கலச்செயல்களின் அடிப்படையிலே இந்த மாதிரியான பெயர்களை பெறுகிறார்கள். நம்மை பொறுத்தவரையிலே நம்மை பிரதிநிதித்து போகக்கூடிய ஒருவரை கடவுளாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் ஓட்டு போட்டாதான் அவன் எம்எல்ஏ எம்பி. ஆனால் நம்ம ஊரில் எம்எல்ஏவையும் எம்பியவையும் கடவுள் போல கொண்டாடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள அந்த அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியதற்கு நம்மளால் இயன்ற வழிகளை கடைபிடித்து இந்த மக்களை வந்து அந்த அறியாமை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் நம்ம செய்யணும். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய இணைய புரட்சியை மேற்கொண்டாலுமே கூட மேற்கத்திய நாடுகளைப் போல நம்மளால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடிவதில்லை. காரணம் என்ன? இணையத்துக்கு வந்துமே கூட பார்த்தீங்கன்னா சாதி சண்டை போடுறான், மத சண்டை போடுறான், இனவாரியாக சண்டை போட்டுக்கிட்டு திரிகிறான். ஆனால் இது எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு நம்ம எல்லாம் என்றைக்கு தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்று சேர போகிறோம்? இங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்து விடுற வேலை தான் நடக்குதே ஒழிய எவனையும் மேலே ஏற்றி விடுற வேலையை செய்கிறது இல்லை. நாம் என்றைக்கு நாம் மாற போகிறோம்? முதல்ல நாம் மாறுவோம். ஐயோ அவன் வளர்றான் அவனை காலி பண்ணுவோம், இவன் வளர்றான் இவனை காலி பண்ணுவோங்கிற எண்ணத்துலேருந்து வெளியே வந்து நம்மை சார்ந்த ஒருவன், அது யாரை வேணா வந்துட்டு போட்டோம், நம்மை விட திறமையில் தகுதியும் படைத்த ஒருவன் முன்னுக்கு போகிறான்னா அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்று ஒன்று ஆரவாரம் செய்யணும், இல்லை ஒட்டு மொத்தமாக ஒதுங்கி போயிடணும். அதை நாம் செய்கிறது இல்லை. இது யாருக்கும் யாரும் இதில் விதிவிலக்கும் இல்லை. ஒரு சின்ன வேண்டுகோள், இன்றைக்கி தமிழை பிரதிபலித்து தமிழனை பிரதிபலித்து போராடக்கூடிய தலைவர்களுக்கு நாம் தோல் கொடுக்க தயங்கினோம்னா நாளைக்கு நமக்கு பின்னி வரக்கூடிய சந்ததிகள் வாழ்வதற்கான இடமாக தமிழ்நாடு இருக்காது. இன்றைக்கி நாகை கடலூர் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 45 கிராமங்கள் அழிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கதிராமங்கலங்கிற ஊரில் குடிநீர் வந்து சுத்தமாக வந்து மாசுபட்டு போய் அந்த ஊர் மக்கள் நோயால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. நெடுவாசல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தில் தீப்பற்றி எரியுது. அந்த ஊர் மக்கள் பல 100 நாட்கள் சில 100 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. சரி, போராட்டம் மட்டுமே வாழ்க்கையா? இப்படியே தொடர்ச்சியாக எத்தனை நாள் தான் போராடிட்டு இருக்க போகிறோம்? நமக்கான தீர்வு என்ன? இது யார் மேலே உள்ள தப்புன்னு யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிரதிநிதிகளை நம்ம சரியானவர்களாக தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு இந்த நிலைமை வருமா? அன்னைக்கு ஒன்று பேசினாங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பேசின அதே சீனிவாசன் என்கிற அந்த அமைச்சர் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? இது யார் தப்பு? அவர் நமக்கான பிரதிநிதியா? கிடையாது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியே கிடையாதுங்க. சும்மா மத்திய அரசுடைய கைப்பாவையாக இருந்துக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை செய்தாங்க இருக்காங்களே ஒழிய மக்கள் நலன் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஏதாவது ஒரு எம்எல்ஏ மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்திருக்காரு, செஞ்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இருக்கிற வரைக்கும் சுருட்டிப்போம், இதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இனி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டையை பிடிச்சி எங்களுக்கு நல்லது செய்ய தானே அவனை தேர்ந்தெடுத்தோம், அதை எப்படா செய்ய போகணும்னு கேள்வி கேட்க போகிறோம். கூடிய விரைவில் அதை செய்வோம். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு சாதிகளை கடந்து மதங்களை கடந்து கரங்கு கோப்போம், களமாடுவோம், நாளையை நமதாக்குவோம். நன்றி, வணக்கம்.